Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. இன்று ரம்ஜான், ரம்ஜான் கொண்டாடும் அனைத்து இனிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் புனித நாள், இந்த நாள் வெல்லக்கூடிய நாள், உங்கள் வாழ்வில் எல்லாம் மலரட்டும் சொல்லி இந்நாள்ல நன்னாள்ல பொன்னாள்ல நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியார் அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகாகவி பாரதியார் அவர்களுடைய நினைவை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த நாள் நல்ல நாள் பொன்னாளாக இன்று அவருடைய நினைவை கொடுப்போம். வாங்க நிகழ்வுகளை போலாம். பாரதி அவர்களுடைய நினைவை பார்ப்பதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல, யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வு இது கிடையாது 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 அப்படின்னு சொல்லி, இது அவருடைய நினைவுக்காக மட்டுமே சொல்லி அவருடைய நினைவை இன்னைக்கு சோல் பாக்ஸ் மூலமா நம்ம பார்க்க போறோம். வாங்க மக்களை நிகழ்வுக்குள்ள போலாம். அவருடைய ஆத்மா இருக்கா இல்லையா, அவருடைய ஆத்மா சார்பில் யார் பேசுறா அப்படிங்கறத முழுமையா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாய் வணக்கம், சுப்பையா என்கின்ற சுப்பிரமணி, மகாகவி பாரதியார். சுப்பையா என்கின்ற சுப்பிரமணி சின்னச்சாமி, உங்களுடைய ஆன்மா இருக்கா? சுப்பையா என்கின்ற சுப்பிரமணி சின்னச்சாமி, உங்களுடைய ஆன்மா இருக்கா? மகாகவி பாரதியார் அவர்களுடைய ஆன்மா, அவருடைய இயற்பெயர் இதுதான், அவருடைய ஆன்மா இருக்கா? ஓகே, அவருடைய ஆன்மா இல்லை அப்படின்னா அவருடைய ஆன்மாவுக்காக பேசக்கூடிய நபர் யார்? யார் வந்திருக்கீங்க? அவருடைய ஆன்மா சார்பாக பேசக்கூடியது யார் வந்திருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. இன்றைக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான் கேட்க போகிறோம், எழுதி வச்சிருக்கேன், அதான் பார்த்து பார்த்து படு அந்த கேள்விகளுக்காக நான் தேடிட்டு இருக்கேன். பாரதியார் அவர்களுடைய ஆத்மா, சுப்பையா என்கின்ற சுப்பிரமணியன் மகாகவி பாரதியார் அவர்களுடைய ஆன்மா இப்போ எங்கே பிறந்திருக்கு, யாரா பிறந்திருக்கு, எங்கே பிறந்திருக்கு, யாருடைய ஒரு ரூபத்தை? மகாகவி பாரதியார் அவர்களுடைய பெற்றோர்களின் ஆன்மா எங்கே இருக்கு, அந்த ஆத்ம நிலை என்ன? மகாகவி பாரதியார் அவர்களுடைய தந்தை எங்கு பிறந்திருக்கார்? சின்னச்சாமி அவர்கள் எங்கு பிறந்திருக்காங்க? அவருடைய பிறவி எத்தனாவது பிறவி, எங்கு பிறந்திருக்கார்? அவருடைய பிறவி எத்தனாவது பிறவி? பாரதியார் அவர்களுடைய மனைவியின் ஆத்மநிலை என்ன? பாரதியார் அவர்களுடைய மனைவியின் ஆத்மநிலை என்ன? மனைவி எங்க பிறந்திருக்காங்க? மனைவி எங்க பிறந்திருக்காங்க? அவங்களுடைய மனைவி பிறந்திருக்காங்களா, எங்க பிறந்திருக்காங்க? பாரதியார் அவர்களுடைய இரு மகள்களின் பெயர் என்ன? பாரதியார் அவர்களுடைய இரு மகள்களின் பெயர் என்ன? அவங்க ஆத்ம நிலை என்ன? எங்க இருக்காங்க? பாரதியார் அவர்களுடைய மகள்களின் பெயர் என்ன? அவங்க எங்க இருக்காங்க? அவங்க குழந்தைகள்
பாரதியார் அவர்கள் பிறந்த ஆண்டு எது? அவர் பிறந்த வருடம் எது? அவர் பிறந்த வருடம் எது? எந்த மாதத்தில் பாரதியார் அவர்கள் உண்மையிலேயே பிறந்தார்? இல்லை மறைக்கப்பட்டதா? இல்லை காலப்போக்கில் நாட்கள் மாற்றப்பட்டதா? உண்மையான பிறந்த நாள் அவருக்கு எப்ப வருது? எப்ப பிறந்தார்? பாரதியார் அவர்களின் உண்மையான பிறந்த நாள் எப்பொழுது, எங்கு பிறந்தார்? ஓகே. பாரதியாரின் தாயார் இறந்த வருடம் எப்பொழுது? பாரதியாரின் தாயார் வந்து பாரதியார் சின்ன வயதில் இருக்கும் போதே இறந்துட்டார் அப்படின்னு வந்து அவருடைய கதைகள்ல சொல்லப்படுது. உண்மையிலே சிறுவயதா இருக்கும்போது, சிறுவயதா இருக்கும்போது இறந்தாங்களா? எந்த வயதுல இருக்கும்போது அவங்க தாயா இறந்தாங்க? அவங்க எந்த வருடம் இறந்தாங்க? பாரதியார் பிறந்து எத்தனை வருடங்கள் கழித்து அவங்க இறந்தாங்க? அவங்க எந்த வருடம் இறந்தாங்க? அன்றைய காலகட்டங்களில் அரசர்களோட ஆட்சி நடந்தது, மன்னர்கள் ஆட்சி நடந்தது. மன்னர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? மன்னர்கள் ஆட்சி வந்து மக்களுக்கு திருப்திகரமா இருக்குமா, இல்ல வந்து மன்னர்கள் வந்து கொடுமையான ஒரு ஆட்சியா இருக்குமா, சந்தோஷம்? அப்ப வந்து பாரதியார் பிறந்த அந்த எட்டையாபுரத்துல ஆட்சி அமைத்த மன்னர் யார்? பாரதியார் காலகட்டங்கள்ல ஆட்சி அமைத்த பாரதியாருக்கும் அவங்க மனைவி செல்லம்மாளுக்கும் திருமணம் எந்த வயதுல நடந்தது? அப்ப பாரதியாருக்கு என்ன வயது, செல்லம்மாவுக்கு என்ன வயது? பாரதியாருக்கும் செல்லம்மாவுக்கும் சிறு வயதுல திருமணம் நடந்ததாக சொல்லப்படுது. எந்த வயதுல இருவருக்கும் திருமணம் நடந்தது? திருமணம் இருவருக்கும் நடந்த வயது என்ன? அப்ப பாரதியாருக்கு என்ன வயது, செல்லம்மாள் அம்மா அவர்களுக்கு என்ன வயது? அன்றைய காலகட்டங்களில் நடந்த நிகழ்வை ஏதாவது பரிமாறிக்க முடியுமா? மக்களுக்கு தெரியாது, உங்கள் கதையில் வராதது, உங்கள் வரலாற்றில் வராத விஷயம் ஏதாவது இருக்கா? மக்களுக்கு தெரியாமல் உங்கள் வரலாற்றில் வராத விஷயம் ஏதாவது இருக்கா? மக்களுக்கு தெரியாதது உங்கள் வரலாற்றில் வராத விஷயம் ஏதாவது மர்மமா இருக்கா இதுவரைக்கும்? பாரதியார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மர்மம் விஷயம் என்ன? எட்டையாபுரம் மன்னர் அரண்மனையில வேலை செஞ்சாங்க அப்படின்னு உங்க வரலாறு சொல்லுது. அங்க என்ன வேலை பார்த்தீங்க? அங்க நடந்த வேலைகள் என்ன? அந்த வேலை உங்களுக்கு திருப்திகரமா இருந்துச்சா? எட்டையாபுரம் அரண்மனையிலிருந்து உங்களை வேலையை விட்டு தூக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது, அந்த வேலையை விட்டு உங்களை நீக்கக்கூடிய ஒரு தருணம் வருது. அது எதற்காக வந்தது, என்ன காரணத்துக்காக?
I'm just listening. எட்டியாபுரம் அரண்மனையை விட்டு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நீங்கள் எந்தெந்த மாதிரி வேலைகளில் ஜாயின் பண்ணீங்க, எந்தெந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் தொடர்ந்து பயணிச்சிங்க, உங்களுக்கு நீங்கள் பார்த்த வேலை என்னென்ன? எட்டையாபுரம் அரண்மனையை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, எங்கெங்கெல்லாம் நீங்க வேலை பார்த்தீங்க, அந்த ஒரு விஷயம், அது ஒரு பெரிய ப்ராசஸ், அதை பத்தி தெரியும். பாரதியார் சார்பில் பேசக்கூடிய இந்த ஆத்மாவுக்காக நாங்கள் வந்து பாரதியார்கிட்ட கொஸ்டின் கேட்குற மாதிரியே கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் என்னடா பாரதியார்கிட்ட கேட்குற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு கேள்விகளை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்கள் கொடுத்த இந்த கேள்வி. இந்த கேள்விய உங்க இடத்துல அவர்கிட்ட கேட்கிற மாதிரியே முன் வைக்கிறேன், அப்பதான் பதில் கரெக்டா வரும் அப்படிங்கறதுனால நீங்க சொல்லுங்க. அதற்கப்புறம் எந்தெந்த துறையில வேலை பார்த்தீங்க, எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தீங்க? எந்தெந்த துறையில எந்தெந்த பத்திரிகையிலாம் நீங்க வேலை பார்த்தீங்க? நீங்க வேலை பார்க்குற பத்திரிகையெல்லாம் எந்தெந்த பத்திரிகையில நீங்க வேலை பார்த்தீங்க? நீங்கள் வேலை பார்த்த பத்திரிகை அதோடைய பெயர்கள் எல்லாம் தெளிவா சொல்ல முடியுமா? ஓகே. உங்களுக்கு எப்படி இந்த பெண் உரிமைக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, இந்த பெண் உரிமைக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு பாரதியாருக்கு எப்படி பல நோக்கங்கள் வந்துச்சு, பெண்களுக்காக போராடக்கூடிய அந்த தருணம் பாரதியாருக்கு எப்படி வந்தது? பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தந்தையா போராடினாரா? இதற்கெல்லாம் காரணம் யார்? இவ்வளவு தூரம் நீங்க போராட காரணம் யார்? விவேகானந்தர் அவர்களுடைய சகோதரி நிவேதிதா இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட பயணிச்ச அனுபவங்கள் எப்படி, அவங்க ஆத்மநிலை எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆத்மநிலை இப்ப எப்படி இருக்கு? விவேகானந்தர் அவங்களுடைய சகோதரி இவங்களுடைய ஆத்மானா எப்படி? நீங்கள் பத்திரிகையில் வெளியிட்ட ஒரு விஷயம் எனக்கு மைல்கல்லாக மாறியது, என் வாழ்க்கையே புரட்டி போட்ட விஷயம் அந்த விஷயம். இந்த விஷயத்தை நான் பத்திரிகையில் வெளியிட்டதால் மட்டும்தான் எனக்கு பல பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு சொன்னா, அது எந்த மாதிரி விஷயம், எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை மைல்கல்லாக மாற்றியது? வவுசி கைதுக்கு 40 ஆண்டுகள் வவுசி அவர்களுடைய கைதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது, நிறைய வலிகள் ஏற்பட்டது, உங்களை கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை எப்படி பயணித்தது, உங்கள் குடும்பம் எந்த நிலையில இருந்துச்சு, அப்ப நீங்க எங்க இருந்தீங்க, அப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அப்போ நீங்க எங்க இருந்தீங்க?
Mickey Mouse, or not? யார் அந்த வாவே சு அரவிந்த் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதி வாஞ்சிநாதன் இவங்க எல்லாரும் யார் இவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன இவங்க எல்லாரும் யார் இவங்க எல்லாரும் உண்மைதானா இவங்களால் திருநெல்வேலி ரயிலில் ஆங்கிலேயர் கலெக்டர் ஆங்கிலேயர் கலெக்டர் அவர்களை கொலை செய்தது யார் அந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர் கலெக்டரை கொலை செய்தது யார் திருநெல்வேலி ரயில் பயணத்தில் ஆங்கிலேயர் கலெக்டரை கொலை செய்தது யார் அந்த கொலைக்கும் உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கும் அந்த கொலைக்கும் உங்களுக்கும் வந்த பிரச்சனை சம்பந்தம் என்ன அந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க உங்கள் பேர் அதில் அடிபட்ட உடனே உங்கள் மனநிலை எப்படி இருந்தது அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தீங்க இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ வழிகள் இவ்வளோ போராட்டங்கள் இவ்வளவும் சந்திச்ச உங்களுக்கு உங்கள் மனைவி அந்த ஏன்னா குடும்பத்தில் வருமானம் இல்லை குடும்ப கஷ்டம் இதையெல்லாம் உங்கள் மனைவி எப்படி எதிர்கொண்டாங்க அந்த காலகட்டங்களில் உங்கள் மனைவி எங்கே இருந்தாங்க உங்கள் பிள்ளைகள் எங்கே இருந்தாங்க அனைவரும் எங்கே தான் பயணிச்சாங்க அவங்களுடைய வறுமையை எப்படி போக்குனாங்க முத முதலில் உங்களை கைது செய்த உங்களை முத முதல்ல கைது செய்தது எந்த ஆண்டு எத்தனை நாள் சிறையில் இருந்தீங்க முத முத உங்களை கைது செய்யப்பட்ட ஆண்டு எது எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தீங்க மகாத்மா காந்தியடிகளை நீங்க சந்தித்த போது என்ன பேசிக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மகாத்மா காந்தியடிகளை எங்க சந்திச்சீங்க எந்த இடத்துல சந்திச்சீங்க முதல் முதலில் மகாத்மா காந்தியடிகளை எந்த ஆண்டு எங்கு சந்தித்தீர்கள் மகாத்மா காந்தியடிகள் அடிகளார் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன உங்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது மகாகவி பாரதியார் உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது எந்த ஆண்டு நடந்தது உங்களுடைய இறப்பு உங்களுடைய இறப்பு எதனால் நடந்தது எப்படி நடந்தது எந்த ஆண்டு நடந்தது ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்களின் கண்காணிக்கக்கூடிய நபர் யார் நம்மளுடைய இறப்பை கணிக்கக்கூடிய நபர் யார் நம்மளுடைய இறப்பை வழிநடத்தக்கூடிய நபர் யார் இவங்க இன்னைக்கு இறக்கணும் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய மனிதர் யார் ஆத்ம உலகத்தில் இன்று நாம் இறக்கணும் அப்படிங்கிற நிர்ணயிக்கக்கூடிய மனிதர் யார் மனிதர் கிடையாது அங்கு இருக்கக்கூடிய தூதர் யார் ஆத்மாக்கள் இன்று இந்த இடத்திற்கு வரணும் அப்படின்னு கட்டளையிட்டு அவர்களுடைய இறப்பை தீர்மானிக்கக்கூடிய நபர் யார் ஹீரோயின்
ஓகே மக்களே, காந்தி இந்த நிகழ்வை இதையுடன் முடிச்சுக்கலாம். இவர்கிட்ட இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் கேட்கணும். காந்தி அடிகளை நீங்க சந்தித்த போது, அவரை முதல் முதலில் சந்தித்த போது அவர் எந்த மொழியில உங்ககிட்ட பேசினார்? காந்தி அடிகளை நீங்க முத முத சந்திக்கும் போது அவர் தேங்க்யூ சோ மச், நன்றி வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு சந்திப்போம். இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. அவருடைய நினைவுக்காக மட்டுமே இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை அற்புத தருணமாக முடிச்சுக்கலாம். நன்றி வணக்கம் மக்களே.